ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற இந்த சுரக்காய் பாயசம் வந்து செய்ய போகிறேன். நம்மளும் எத்தனை நாள் தான் வந்து சேமியா பாயசம் செய்கிறது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுரக்காய் பாயசம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியும் சுரக்காய் இருந்துச்சு, சின்ன சைஸ் சுரக்காய். ஸோ அதை வந்து நல்லா சீவிட்டு நாலாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா சீவி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தான் வந்தது. போதும், நம்மளுக்கு ரெண்டே பேர் தானே, ஸோ இந்த சுரக்காய் போதும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கோங்க. அது கரிஞ்ச உடனே உங்களுக்கு தேவையான பாதாம், முந்திரி, அப்புறம் கிரேப்ஸு எல்லாமே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக பொன்னிறமாக நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சுரக்காய் சீவி வச்சுருக்கிற இந்த சுரக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான். ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் பாலை ஊற்றிக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு பாலை ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் 2 கப்பு வந்து பால் ஊற்றிருக்கேன். அதாவது சுரக்காய் மெஷர் பண்ண இல்லையா, அதே கப் அளவுக்கு 2 கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 5 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, கிரேப்ஸு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டோங்க. ஸோ நல்லா 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரையாகவும் ஆகும். அவ்வளோதான், சுரக்காய் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலையும் எடுத்துக்கலாம். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தா நிஜமாலேயே வந்து சுரக்காய் பாயசம் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ சூப்பரான சுரக்காய் பாயசம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.